நியூ இயரும் அதுவுமா என்ன ஒரு ஸ்டார்ட். ஐ திங்க் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அவருடைய இன்னிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. அப்புறம் இறங்கி வந்து அப்படின்னாரு. நான் சத்தியமாக காமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சிங்கிள் போக போகுது, ஒரு ஆஸ்திரேலியன் அணி அந்த காலத்தில் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை வந்து டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டசுன் ஷனக்காவுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணுங்க. வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். நியூ இயரும் அதுவுமா என்ன ஒரு ஸ்டார்ட். விராட் கோலி ஒரு பக்கம் 100, ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட செஞ்சுரி, இதை விட என்னங்க வேணும். ரோஹித் சர்மா ஃபேன்ஸாக இருக்கலாம், விராட் கோலி ஃபேன்ஸாக இருக்கலாம், லுக் நான் ஒரு இந்தியன் ஃபேனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் இந்த வருஷம் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் ஒவ்வொரு ஒன் டேலையும் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தே ஆகணும். இவங்க ரெண்டு பேரும், இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸும் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதனால இந்தியாவின் ஒன் டே இன்டர்நேஷ்னல் எதிர்காலம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் இந்த முதல் ஒன் டே இன்டர்நேஷ்னலை பற்றி என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரைட், இந்த கேம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு, த வே இந்தியன் பேட்டர்ஸ் பிளே. ஐ திங்க் இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டரை எடுத்து பார்க்கும்போது மேபி இஷாந்த் கிஷன் விளையாடுறதா பெட்டராக இருந்திருக்குமே அப்படிங்கிறது எனக்கும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பிகாஸ் 200 அடித்தாரு, பட் சுப்மன் கில் கன்சிஸ்டன்சி இருக்குது அவர்கிட்ட ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அப்படின்ட்டு ரோஹித் சர்மா சொல்லிட்டு அதனால அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினார். சுப்மன் கில் நல்லா விளையாடினார், ரோஹித் சர்மா எக்ஸலண்ட்டாக விளையாடினார். நம்பர் 3ல விராட் கோலியை தவிர்த்து வேற யாருமே விளையாட முடியாது, அவர் ஒரு அப்சல்யூட் லெஜண்ட் அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். எதனால சொன்னேன் அப்படிங்கிறது இன்னைக்கு திரும்ப எடுத்து காட்டிருக்காரு விராட் கோலி. என்னமா விளையாடினாரு ஆளு, அதாவது எப்பப்பெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப வராரு பாருங்க, சூப்பராக வந்து விளையாடுறாரு. ஐ திங்க் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அவருடைய இன்னிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. பிகாஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. கோலியை வந்து 52 ரனில் வந்து குஷால் மெண்டிஸ் ட்ராப் பண்ணார். அப்புறம் ஷனக்காவே வந்து ஐ திங்க் அரௌண்ட் 80ல் இருக்கும்போது கோலியை ட்ராப் பண்ணார். கோலி மாதிரி பிளேயர்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க மேட்ச்குள்ளே திரும்ப வரதுக்கு. பட் எனக்கு பிடிச்ச விஷயம் விராட் கோலி கிட்ட என்ன அப்படின்னா, the way he approached the innings. I think in the moon format la eduthu obviously test match cricket la excellent ah velaiyaduvar Virat Kohli, but enakku enamo in the ODI format vandu unnu massive ah suit aarudhu for somebody like Virat Kohli abdingira karuthu dhaan. Adhaavadhu avar vandu modal pandula or defense vechaar paarenga, and the defense right in the middle of the bat la pattichu, adhil irundhu therinji pochu onnu pitch eppadi irukku abdinte unnonu, and more importantly Virat Kohli's mindset eppadi irukku abdin therinji. அப்புறம் இறங்கி வந்து அப்படின்னாரு. நான் சத்தியமாக காமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சிங்கிள் போக போகுது லாங்கானுக்கு அப்படின்னு யோசிச்சேங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போகுது, நல்ல கிரவுண்டு, நல்ல பிச்சு, நல்ல அவுட் ஃபீல்டு, அதுக்கு நீ இப்படியா சும்மா அப்படின்னாரு. தெரிச்சுக்கிட்டு பவுண்டரி போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்ட்ரெயிட் டிரைவ் பார்க்கறதுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஓவரால் ஐ திங்க் விராட் கோலியுடைய இன்னிங்ஸ், அவர் பேஸ் பண்ணின விதம், கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல அறிகுறியாக தான் தோணுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், விராட் கோலி மிகவும் முக்கியம் இந்த அணிக்கு அட் நம்பர் 3 இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். பிகாஸ் ஓவர் தி இயர்ஸ் நீங்கள் ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர் ஈவன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நம்பர் 3 எப்பவுமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு ஆஸ்திரேலியன் அணி அந்த காலத்தில் ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை வந்து டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பர் 3ல வர பிளேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க ஒரு புஷ் கொடுப்பாங்க அந்த டாப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தி என்ஜின் ஆஃப் த டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டாப் 4 நல்லா இருந்தது, கன்னா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 370 ரன்களுக்கு மேலே அடித்தும் ஐயோ ஒரு 400 அடிச்சிருக்கலாமே, 425 அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க டீம் இந்தியா அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. அண்ட் ஐ திங்க் அதனால தான் சில சமயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒன் டே இன்டர்நேஷ்னல் அஸ் அ ஃபார்மேட் வந்து இந்தியன் பேட்டர்ஸ்க்கு ஒன்று எக்ஸ்ட்ராவாக சூட் ஆகுது. பிகாஸ் ஒரு ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், ரோஹித் சர்மா முதல் ஒரு 5, 10, 12 பால் வந்து பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கணிச்சு ஆடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு அவருக்கு. அது அவர் பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் வேற லெவல்ல ஆட முடியும். பிகாஸ் இந்தியன் பேட்டர்ஸ் நீங்க டாப் 5, டாப் 6, டாப் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லார்கிட்டையும் அந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் எபிலிட்டி டெஃபினட்டா இருக்கு. ஸோ ஒரு 10-12 பால் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அந்த டைம் உங்களுக்கு இருக்கு.
எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து விட்டு ஃபிளாசலாம். அதுதான் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பார்த்தோம். சுபன் கில் நல்லா அக்ரெசிவா ஆரம்பிச்சாரு. விராட் கோலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவரால் இந்தியன் லைன் அப்ப எடுங்களேன். முதல் 10 ஓவர்ல 75 ரன் கன்னா ஸ்டார்ட் கிடைச்சது ரோஹித் சர்மா அண்ட் சுபன் கில் கிட்ட இருந்து. அண்ட் 15 ஓவர்ல ஒரு 108 ரன் இருந்தாங்க. 20 ஓவர்ல கிட்டத்தட்ட 150 ரன் அடிச்சிட்டாங்க. 25ல 180 இருந்தாங்க. அண்ட் 27th ஓவர்ல 200 அடிச்சிட்டாங்க. நோ 200 ஃபார் 2ல இருந்து 27th ஓவர்ல நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சொலையா உங்ககிட்ட 23 ஓவர் பாக்கி இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எக்கச்சக்கமான T20 கிரிக்கெட் விளையாடுறதுனால கடைசி அந்த 20 ஓவர்ல என்ன வேணா பண்ணலாங்க, கச்சா மூச்சா நடிக்கலாம். அதுதான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 10 ஓவர்ல 75 அண்ட் ஐ திங்க் 41st ஓவர்ல 300 அடிச்சிட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த 11-40 எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா விளையாடுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ ஐ திங்க் அஸ் அ ஃபார்மேட் இது வந்து சூப்பரா சூட் ஆகுது இந்தியாவுக்கு. அதனால தான் எனக்கு எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்கு இந்த இந்தியன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல. ரைட், பேட்டர்ஸ் ஒரு பக்கம் சூப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் போலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜோடைய ஸ்பெல் அற்புதமாக இருந்துச்சு. முதல்ல ஒரு 4-5 ஓவர் போட்டார் பாருங்க, கன்னா போட்டார். இன்ஃபேக்ட் முகமது ஷமியும் நல்லா போட்டார். ஒரு 2 விக்கெட் அப்பவே விழுந்திருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. அண்ட் உம்ரான் மலிக் அந்த எக்ஸ் ஃபேக்டர் அந்த பேஸ் கொண்டு வராரு இந்த அணிக்கு. ஜஸ்ட் குட் டு சி ஹார்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல் உங்களுடைய 4th சீமரா வந்து இருக்காரு. ஏன்னா 3 சீமர்ஸ் வச்சு விளையாடினீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் விளையாடினாரு அண்ட் செஹல் விளையாடினார். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் விளையாடிருப்பாரு அப்படின்னு நான் கட்டாயமா நினைச்சேன். பட் வாஷிங்டன் சுந்தர் விளையாடல. 3 ஆல்ரவுண்டர்ல 2 ஆல்ரவுண்டர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு நேத்தித்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். அந்த 2nd ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்புறமா வாஷிங்டன் அப்படின்னு நினைச்சேன். பட் வாஷிங்டன் விளையாடல, அக்ஷர் பட்டேல் விளையாடினாரு இந்த பர்டிகுலர் கேம். பட் அதர்வைஸ் ஓவரால் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் டக்கருங்க. ஒன் டே இன்டர்நேஷனல்ல வந்து கன்னா தெரியறாங்க. எப்படியாவது சூரியகுமார் யாதவ்க்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சா எங்க ஃபிட் பண்றது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். கே எல் ராகுல பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் நல்லா விளையாடினாரு, அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு அவுட் ஆயிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் நல்ல ஒரு புஷ் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நம்பர் 5ல அவரும் இன்னும் அடிச்சிருந்தா இன்னும் எக்கச்சக்கமான ரன்கள் வந்து அடிச்சிருக்கலாம். பேராசை சில சமயம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் 372 375 கிட்ட அடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 400 கூட வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. பட் அதே சமயத்தில் இந்தியாவை பற்றி இவ்வளோ பாராட்டி பேசினா தசுன் ஷானக்காவுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணுங்க. என்னமா ஆடுறாரியா அந்த ஆள், சத்தியமாக ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு போராடிக்கிட்டே இருக்கார். இன்னொரு ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமா 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 அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. T20 ஆச்சு, ஒன் டே இன்டர்நேஷ்னல் வருது. கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டெடியாக ஆடுறாரு வந்து, அவருடைய வேலையை சூப்பராக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கார். ஐ திங்க் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கடைசியில் இருந்துச்சு ராஜிதாவோட இருந்தபொழுது. ஐ திங்க் 100 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு, அதில் ஏதோ 8-9 ரன் தான் ராஜிதா அடித்தாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு ஓவரால் ஷனக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேர்ஃபோர் ஸ்ரீலங்கன் கேப்டனுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். பட் ஆல் இன் ஆல் சூப்பர் அவுட்டிங் டீம் இந்தியாவுக்கு. அடுத்த மேட்ச்ல என்ன பண்ண போறாங்க, ஈடன் கார்டன்ஸ் வேற, ரோஹித் சர்மாவுடைய ஃபேவரட் கிரவுண்ட் வேற, அவுட் ஃபீல்டு திருச்சிக்கிட்டு போகும். எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அன் இந்தியன் விக்டரி. பட் ஹேங் இன் தேர் நல்ல துவக்கம் ஒன் டே இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் டீம் இந்தியாவுக்கு. அடுத்த கேமில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்பொழுதுக்கு அஃப்கோர்ஸ் அவ்வளோதான் மக்களே, என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி RK Games Bond யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.